வந்த உடனே அம்மா இந்த கொடுத்து கொஞ்சம் தீ குடுமான்னு சொன்ன உடனே என் கழுத்துல தாலி பார்த்தாங்க இந்த பொண்ணு மாலை மசக்கல மல்லிகை பூ வடல கூறு மசக்கல கொண்டி பூ வடல புது தம்பதியோடு இருக்கிறாளே பிராமணர் என்றால் நம்ம வீட்டுக்காரனால தாலி எடுத்து கொடுத்துக்கணும் நமக்கு தெரியாத வேயில கோவில்ல இல்ல குளத்துல எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கலாம் இல்ல அவங்க நாட்டுல கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா நாங்க கொடுத்து தீக்கி விடுறோம் நீ எந்த நாட்டில வரிசி அப்படின்னு கேட்டாங்க கேட்டார்கள் கேட்ட உடனே அம்மா 56 நாட்டிலேயே இளவரசமாக விளங்கக்கூடிய 56 நாட்டிலேயே நீதி அரசு செய்யக்கூடிய எங்க அப்பா இருக்கின்றாரு சுபாங்க சக்கரவர்த்தி விட்டு பரம்பரை பரம்பரை பரவாயில்ல பெருத்த நாடு சுபாங்க சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி விட்டு பரம்பரை விளங்கக்கூடிய எங்க அப்பா பேரு அது எங்க அப்பா பேரு தான் சுபாங்க சக்கரவர்த்தி எங்க அம்மா பேரு ரத்தனமாலான்னு சொன்னேன் கொடைவள்ளல் வாரி வாரி வழங்கக்கூடிய கொடைவள்ளல் கர்ண மகாராஜா தான் மாலையிட்டு வந்திருக்கிறேன் இந்த பிராமண பெண்களுக்கு வந்தது பாரு அடிப்பாவி அடிப்பாவி ஒரு சத்திரகுலனுக்கு மகளாக பிறந்து சுபாங்க சக்கரவர்த்தி விட்டு பரம்பரை பரம்பரையை சேர்ந்த பரம்பரையை சேர்ந்த ஒரு சத்திரகுலனுக்கு மகளாக விளங்கக்கூடிய நீ தாலி கட்டி கணவர் யாரு தெரியுமா அடிப்பாவி ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியான சேர்ப்பகன் பிள்ளை கொல்லும் பிள்ளை வைக்கக்கூடிய வளர்க்கப்பட்ட தீண்டத்தகாதனை மாலையிட்டு வந்து விட்டாயே அப்படி தீண்டத்தகாதனை மாலையிட்டு வந்துடுறது இல்லாத இது பிராமணர் வசிக்கக்கூடிய குளமாச்சு இந்த குளத்திலே தீண்டி விட்டாயே அதில் எப்படி ஜலம் திருட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்தை தீக்கு போட ஒடிச்சால் அப்படி ஜமால் உடைச்சு உடனே அம்மா தம்பி ஒன்னாவது காஞ்சி உட்காரு என் வாயினால் அல்ல
ஆகிவிட்டது. எங்க அம்மா ஆயிரம் வாட்டி சொன்னார்களே என்ன பெத்த மாதா, தாய் மாமனை கட்டிக்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அவரை கூறி அடுத்தால அம்மா கூடி அரைக்க கூடாதம்மா பொண்ணுருகி, ஒரு மாங்கனை வெட்டினால வெட்டலாம் மாமன் முறிய வெட்ட கூடாதம்மா பொண்ணுருகி, எங்க அப்பா ஆயிரம் சொன்னாலே சந்த தங்கச்சி பயிர அழகேசனை கட்டிக்குமான்னு சொன்னாங்களே, அது ஆயிரம் படியிலே அத்தியாகப்பட்டவள் வாரிவிட்டு கண்ணீர் வாரி எழி வாழம்மா பொண்ணுருகி, என் தங்கச்சி பையனை கட்டிக்கு சொன்னாங்களே, எங்க அப்பகமா பாக்குடி மாப்பிள்ளை நான் வேண்டான்னு உதிரிட்டு ஆசைப்பட்டா மாதிரி என் கணவரை தேர்ந்தெடுத்த உடனே அடப்பாவி என் வாழ்க்கை கெடுத்து சண்டால படுபாவி, நான் மாலை போடுவாத அது அப்ப அது சொல்லி இருந்தால் பொண்ணுருகி, நாட்டு இளவரசராய் இவ்வளவு பேர் அமர்ந்திருக்காங்க, நான் ஏழான ஜாதிக்கல்லா கீழான ஜாதி தேர்ப்பாகன் பிள்ளை, குதிரைக்கு கொல்லும் பிள்ளை வைக்க கொள்கிற அதே நாள் வளர்க்கப்பட்டவன் தீண்டாதகனை எனக்கு மாலை போட அது சொல்லியிருந்தா, அந்த சுரவரத்திலே நான் கண்ணுக்கு தகுந்த புருஷனா சத்திரகுலையின் போர் தேர்ந்தெடுத்திருப்பே, என் வாயினால் எல்லாம் வீணாகிவிட்டதே என்ன பெத்தம்மா. கட்டிக்கடா இப்ப மட்டும் என்ன அந்த கேடு கட்ட கர்ணங்கிட்ட நம்ம ஒரு நாளை கூட வாய்க்கூடாதுமா, தாலிதான் கட்டிட்டான உத்தரவு, ஒரே நாளை கூட அவரிடம் நம்ம உல்லாசமா இருந்து வாய்க்கு கிடையாது அப்படின்ட்டு தங்க கூட தெத்துக்கு போயிட்டு நம்ம வாயா வெட்டித்தான் நம்ம தாய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க கூட தேதாந்து வாயிற் பள்ளியை போட்டு தட்டான்னு உடச்சு உடச்ச உடனே உள்ள இருந்து கேடு கட்ட கர்ணன் வெளியே வந்து பொண்ணுருகி, போகும்பொழுது சிறுத்த முகத்தோடு போனாயே இப்ப அழுத கண்ணு சிந்தையா வந்திருக்கிறாயே என்ன காரணம் என்ன வந்து பேசு பொண்ணுருகி, கேடு கேட்டா ஒரு குடும்பம் என்பது நாலு செவத்துக்குள்ள அடங்கியது, ஆமா அண்ணா ஒரு குடும்பம் என்பது நாலு செவத்துக்குள்ள அடங்கியது பொண்ணுருகி, வேண்டாம் உள்ள வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிவிட்டார், சீ கேடு கட்ட கரண்டு கட்ட கரணா படு பாவி என் வாழ்க்கை கெடுத்த சண்டால் ஆகி பாவி பாவி நீ செத்தா எப்பரா புத்தி போச்சு போவே, ஆமா தாலி கட்டி கணவர் கூட பார்க்காமல் நான் வாயில வந்ததெல்லாம் பேசுறேன், ஆமா அட வாழ்க்கை கெடுத்து சண்டால படுபாவி, நான் மாலை போடும்போது பொண்ணுருகி எனக்கு போடாது, நான் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி தேர்ப்பகன் பிள்ளை குதிரைக்கு கொல்லுமில்லை வைக்க கூடியதால் வளர்க்கப்பட்டபடி படுபாவி படுபாவி என் மாலைக்கு பாலை போடா சொல்லி இருந்தா என் வாயில நல்லா வீணாலா இருக்காதே அப்படி சொல்லிட்டு இப்ப மட்டும் நான் உன்னோடு இருந்து வாய்க்கு செய்ய மாட்டேன், என் தாய் வீட்டுக்கு வாயாவிட்டே தான் போவோம் சொன்ன உடனே நெடுங்கட காலில் வீந்துட்டாரு, ஆமா அந்த கேடு கட்ட கண்ணன் பொண்ணுருகி உன் காலில் வீந்து மன்றாடி கேக்குறேன், நாலு பொம்பளைங்க கூட ஒரு குடும்பத்தை கெடுத்துருவாங்க பொண்ணுருகி, குடும்பம் நாலு செவத்துக்குள்ள அடங்கியது உள்ளே வந்து பேசு, ஒரு குருமா நீரு ஒரு குருமா நாயிருக்கு ஏமனத்துக்கு வாயா வெட்டியாவே நம்ம வாயிலாம், ஆனா பாக்குற ஜனத்துக்கு மட்டும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணுருகியும் கர்ணனும் தாலி கட்டி இருந்து சந்தோஷமா இல்லற வாழ்க்கை நடத்தணும் அர்த்தம் பாக்குறவங்களுக்கு தெரியட்டும், ஆனா ஊமனசுக்கு ஏமனத்துக்கு தனிமையிலே வாயிலாம் அப்படின்னு சொன்னார், நீ ஆயிரம் வாட்டி மாறுதல் கூறினாலும் நான் உன்னோட இருந்து வாழ்க்கை செய்ய மாட்டேன், என் தாய் விட்டு தான் போவேன் போவேன் அப்படின்னு கேட்ட உடனே பொண்ணுருகி நாலு பொம்பளைங்க பேச்சு சொன்னது இந்த குளக்கரையிலே சொன்னதை பார்த்து மனதிலே ஆணி தச்சா மாதிரி ஆயிவிச்சது, வேண்டாம் நீ கேப்பா பேச்சு கேட்டு உன் வாழ்நாள் வேண்டாம் கூறினாலும் உன்னோட இருந்து வாய்க்கு செய்ய மாட்டேன், என் தாய் வீட்டுக்கு தான் போன்னு எங்க அப்பங்க அம்மா நான் அழுதிக்கண்ண சிந்திய போன உண்டு எங்க அம்மா என்ன சொல்றாங்க பொண்ணுருகி பொண்ணுருகி எங்கே மருமகன் மருமகன் என்ன சொல்லுவீங்க நான் தாலி கட்டி கணவர் நல்லா வந்தா கேட்கலாம், தாலி கட்டி கணவர் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி தேர்ப்பகன் பிள்ளை குதிரைக்கு கொள்ளு பிள்ளை வைக்கக்கூடியவன் வளர்க்கப்பட்டு வந்து விட்டேன் அம்மா, இந்த பிராமண பெண்கள் அடியாத அடித்து உதவுந்து உதைத்து ஒரு சத்திரகுலருக்கு மகளாக பிறந்து என்ன தகாதனை மாலையிட்டு வந்து விட்டானே படுபாவி சொன்ன உடனே என் வாய்நாள் எல்லாம் வீணால் ஆகிவிட்டது அப்படின்னு நான் வாயா விட்டே தாய் வீட்டுக்கு வந்துட்டு அப்படி தெரிவித்த உடனே அடிப்பாவி ஒரு சத்திரகுலருக்கு மகளாக பிறந்து ஒருவனை மாலையிட்டு வாயா வெட்டியா தாய் வீட்டுல வந்து வாயா வெட்டியா உட்காந்துருக்கலாம் சொன்னா அது உண்மை சார்ந்தது இல்ல, நம்ம நாட்டுக்கே இளவரசத்துக்கு கேவலம் குடிகாரனா இருக்கட்டும் சீஅடி பொறிக்கா இருக்கட்டும் கொண்டாடிக்கு சாப்பாடு போறான்னு இருக்கட்டும் அவனோடு இருந்து வாய்க்கு செய்வதுதான் நல்லது, நல்லது அப்ப ரெண்டு
எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் அடியாதான் அடித்து உதவு உதந்து உதித்து அவங்கள சித்திரவதை செய்து வீட்டு விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு பொண்ணுருகி இந்த பொன்பொருள் எல்லாம் விட்டு தாய் வீட்டுலயே ஒப்படைச்சு விட்டு போ. ஆமா ஏமா அந்த கேடு கட்ட கர்ணன் ஒரு நாளைக்கு சாவம். இந்த பொன்பொருள் நாங்க வேற யாரும் பொண்ணு கொடுக்கறது இல்ல. கேடு கட்ட கர்ணன் சாவா, செத்தால் கர்ணன், சீர் பெற்றால் பொன்னுருகி, நாளை மாண்டால் கர்ணன், நாளை மாலை பெற்றால் பொன்னுருகி. அந்த கேடு கட்ட கர்ணன் சாவும் போது இந்த பொன்பொருள் எல்லாம் தாய் வீட்டுல இருந்து நான் உனக்கு அடிக்க ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு பொன்பொருள் எல்லாம் கைட்டி தாய் வீட்லயே ஒப்படைச்சு விட்டு மறுபடியும் நான் எங்க போறேன். நூறு பிள்ளை பெத்தால அத்தை காந்தாரி காந்தாரி காந்தாரியிடம் சென்று அத்தை நான் பிள்ளையோடு வாழ்க்கை செய்ய மாட்டேன், தனிமையில எனக்கு மாளிகை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு தெரிவித்தோடனே நூறு பிள்ளை பெத்த மகராஜ் இல்லையா சார் நம்ம பிள்ளையோடு இருந்து வாழ்க்கை செய்யலாம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாலே அப்படின்னு இந்த டெல்லியாக அசாபரத்துக்கும் அந்த தேசத்துக்கும் நடு மையத்திலே ஒரு மாளிகை அமைத்து கொடுத்தாரு. அப்படி அமைத்து கொடுத்த உடனே நானும் அத்தையும் தனிமையில வசித்து வந்தோம். வசித்து வந்த உடனே துள்ள சுத்தக்கூடிய நாரத மகாமுனி என்ன தெரிவித்தார், ஏ கர்ணா இப்படியா இருந்தால் குலாச்சார பரம்பரை விருத்திக்கு வராது அப்படின்ட்டு அப்படி நான் ஒரு மந்திரத்தை குடிக்கின்றேன், ஒரு கல்லை எடுத்து உபசரிச்சு குடிக்கின்றேன், இந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு உன் தாய் தலை போட்டல வச்சுட்டா உன் தாயே நித்திரை ஆயிடுவாங்க, பொன்னுரிமையும் நித்திரை ஆயிடுவாங்க அப்படி தெரிவித்த உடனே அந்த சொல்ல சிறுமல் கொண்டு மனைகளை உபசரித்து கொடுத்த உடனே அந்த தாய் தலை போட்டல வச்சுட்டாரு, தாயும் நித்திரை ஆயிட்டாங்க, நானும் நித்திரை ஆயிட்டேன். இரவு 12 மணிக்கு என்ன உல்லாசமா இருந்து சந்தோஷமா இல்லற வாழ்க்கையை உல்லாசமா இருந்து விட்டு வெளியே புறப்படுறாரு. வெளியே புறப்பட்ட உடனே வெளியே ஒரு காலம் உள்ளே ஒரு காலம் போகும் பொழுது எங்க மாமா பாத்துட்டாரு, யாரு அரண்மனை உள்ளே புகுந்து ஒரு ஆண்மகன் வெளியே வரானா அவன் யாராக இருக்க முடியும், உரிமைப்பட்ட மட்டும்தான் உள்ள போக முடியும், உரிமை இல்லாத போக முடியுமா, அதுவும் 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண் குளிர பாத்துட்டாரு. உள்ளே புகுந்து வெளியே வரவன் கர்ணன் தான், கர்ணன் தான் கெட்டு போன குடும்பம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதிலேயே வச்சுட்டாரு. இது யாருக்கும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, ஒரு காலம் வரும் அப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதுக்குள்ளேயே வச்சுட்டாரு. அந்த கேட்ட கட்ட கர்ணன் உள்ளே இருந்து வெளியே பிரவேசித்து போயிட்டாரு. போன உடனே 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 9 மாதம் ஆகிவிட்டது. நானே மாசமா இருக்கேன். அப்படி மாசமா உடனே எங்க வச்சு நிற்கின்ற துச்சாதன புலி மதனி மாசமா இருக்காங்களே, இப்ப 9 மாதம் ஆகிவிட்டது, தாய் வீட்டுக்கு சென்றிருந்தா தாய் வீட்டுல இருந்து வழக்காப்பு செய்வாங்க, இப்ப தாய் வீட்டுக்கு போவாத அத்தடிச்சு இங்கே நின்றுட்டாங்க, அதுல தாய்க்கு தாயாகும் அதோ சகோதரனுக்கு சகோதரனாக நம்ம வழக்காப்பு செய்யணும் அப்படி சொல்லிட்டு எங்க மச்சன துச்சோதர புலி வழக்காப்புல தடபுலாம் செய்யறாங்க. செய்த முடிந்த உடனே என்னை அழைத்தார், மதனி மதனி வழக்காப்பில் முடிந்து வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரிவித்தார்கள். சத்தியமாக நான் தெரிஞ்சாதான் சொல்றது, துச்சோதனா என் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தகப்பன் யார் என்று எனக்கு தெரியாது 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 அப்படி தெரிவித்த உடனே 100 பிள்ளை பெத்த மகராஜ் சிகிரியா காந்தாரி காந்தாரி காவல்ல கவு போவாதுன்னு சொல்லுவாங்க, அதனால அம்மா நீ நானும் மதவியிட கூட இருந்த மதவியின் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தகப்பன் யார் இப்படியே இருந்தால் அண்ணனும் அண்ணியும் 16 வருஷமா வாயா வெட்டி இருக்காங்க, இப்படியா இருந்தா நம்ம குலாச்சார பரம்பரை எப்படி விருதிக்கு வர்றது, யாருகிட்டயும் புள்ள வாங்கிட்டு இப்ப வந்து கரண்டுக்கு பொண்டாட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நரம்பில்லா சொல்லிட்டு வரல, 15 வயசுல வளரக்கூடிய குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரிவித்தார்கள், அவங்களும் தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க சத்தியமாக ஆதாயவனியாரிய பூமதன் சாட்சியாகவே இந்த கர்ப்பத்துக்கு காரணம் தெரியாது தெரியாது சொல்லிட்டு எங்க அத்தையும் சத்தியம் பண்ணிட்டாங்க. மூன்றாவதாகவே கேடு கட்ட கர்ணன் கூட்டு கேட்டார், அண்ணா உன் மதனி வயசுல வளரக்கூடிய குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரிவித்தார்கள். அந்த கேடு கட்ட காரணம் சத்தியமா தெரியாது அக்னியில போட போறாரு. எங்க மாமா வந்தாரு, மாமா வந்து அடே துச்சாதனா நிறுத்துடா, ஏ பொண்ணுருமியே 10 மாதம் கர்ப்பசரியா இருக்கா, அவளை ஓமகுண்டத்தில் போகின்றாய், பசுவதைய சிசுவதம் சொல்லுவாங்க, ஏன் அவளை ஓமகுண்டத்தில் போடுறா, கீழே இறக்கி விடுன்னு கேட்டார். அப்பா நம்ம குலாச்சார பரம்பரை மதனியும்
அண்ணனும் 16 வருஷமா தனிமையில் வாழ்கிறார்கள். வயதில் வளரக்கூடிய குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரியவில்லையே, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோடனே அந்த கர்ப்பத்துக்கு காரணம் இருக்கிறது, கீழே இறக்கி விடு அப்படின்னு சொன்ன உடனே எங்க மத்துரை கீழே இறக்கிட்டாரு. இறக்கிற உடனே பார்த்தாங்க, இப்பயாவது சொல்லு மதனின்னு சொல்லிட்டாங்க. சத்தியமே அதை தெரியாது சொல்லிட்டேன். அப்பா முன்னாடி கேட்டோடனே கர்ப்பத்து காரணம் என்று தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அவன் கேட்டோடனே ஒன்னாவை கூட்டு கேட்டாரான்னு சொல்லிட்டாரு. அண்ணாவை கூட்டு கேட்டவுடனே அண்ணாவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என் முன்னாடி கூட்டு கேளுறான்னு தெரிவித்தார். அண்ணா வாருங்கள், இந்த கர்ப்பத்து காரணம் இப்பயாவது சொல்லுங்க அண்ணா அப்படின்னு தெரிவித்தோடனே அந்த கேடு கட்ட கர்ணன் மௌனத்தை சாதித்துக் கொண்ட கீழே ஒன்றாகவே இந்த கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான் என்று தலையாசி அசைத்த உடனே முதல் முதலாக நீங்க தானே பாத்தீங்க இந்த குழந்தைக்கு உங்க பேரு தான் உச்சரிக்கணும், முதல் எழுத்து உங்க எழுத்தா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களே பேச்சு விட்டுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே தொட்டில போட்டு மறுபடி நதிகரை சென்றே நதிகரையிலே நீராடி விட்டு மறுபடி குளம் எடுத்துட்டு ஜலம் எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு போனேன். போன உடனே இந்த கேடு கட்ட கர்ணன் நமக்கு பிறந்த குழந்தை தானே, குழந்தை இல்லாத டைம்ல ஆகும், இந்த குழந்தைய கொஞ்சலாம்னு சொல்லிட்டு ஆசி மாசமா எடுத்து தொட்டியில இந்த குழந்தை கொஞ்சி நிக்கிறாரு. கொஞ்சி நின்ற உடனே நான் அதிகாரத்து வந்துட்டு வார்த்தா முந்தானி நம்ம மேல இருக்க சொல்லிட்டு கப்பல் படை அதிகாரி இந்த பௌத்தரத்தை சென்ற கந்தன் ஐயா அவர்கள், முருகன் பெயர் வகத்த கந்தன் அவர்கள் இந்த பெண்ணுட தாங்குற ஏழுமலைக்காகவே 150 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். குடும்பத்தை பட்டி பெருத்து பால் கூட பொங்கி அத்தொண்டு பல போலோக்கு சவுண்ட் கட்டணும் போட்டது சென்று சுந்தர சாதிக்கிட்டால் சுந்தர சாதி எப்படி ஆகியா கொண்டு அம்மன் தனது தோழி ஆகிய சுந்தர தாதி அழைக்க சுந்தர தாதி தர்பார் Thank you.